தனுஷ் தனுஷ் சார் அவங்களுக்கு தனுஷ் நான் தனுஷ் தனுஷ் சார் தனுஷ் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிச்ச ரோல்னா எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஒரு போலீஸ் ரோல்லாம் பண்ண அந்த அளவுக்கு எடுக்குமான்னு தெரியல. ரஜினியோட மாப்பிள்ளை ஆனதுலேருந்து ஓவரா சீன் ஓட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான மொக்க, பட் உன்னை பார்த்தாலே எனக்கு வந்து வெளியே வந்து பேசும்போது கொஞ்சம் திமிரா பேசுகிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு 4 இயர்ஸாக அவர் திமிரா பேசுகிற மாதிரி இருக்கு. துல்லான் சூடு ஒரு பஞ்சு டைலாக் மொக்கியா இருக்கும். அது வந்து காண்டாகும். அவருக்கு டேலண்ட் இருக்கு நிறைய. அது எக்ஸ்பிரஸ் பண்ணுற எக்ஸ்பிரஸ் பண்ண ஓவர் எக்ஸைட் ஆகிறாரு. அதே தான் அவரோட மைண்டஸும். அவர் பயங்கர ஒல்லியாக இருந்தாலும் அவர் உடம்பு காட்டுறாரு. உடம்புலாம் அப்படிலாம் காட்டவே கூடாது. உனக்கு உடம்பு இருந்தால் காட்டலாம், இல்லைனா கண்டிப்பாக அவர் காட்டவே கூடாது. உனக்கு கேள்வி கேட்குற தகுதியே கிடையாது. ஒரே மாதிரி ரோல் எல்லா மூவிஸ்லேயும், ஒரே மாதிரி டைலாக்ஸ் எல்லா மூவிஸ்லேயும், பஞ்ச் டைலாக் வந்தால் நம்ம எந்த மூவி தான் நல்லா வந்திருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு தடவை சொல்லி. ஓவராக வந்து தம்மு இதெல்லாம் வச்சுட்டு தனுஷுக்கு ஷட் ஆகல. இப்போ வேலையில் பட்டதாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அமுல் பேபி நீ வேறு ரகுவரனை வில்லனாக தானே பார்த்துருப்பேன் ஹீரோ அப்படின்னு அந்த டைலாக் பேசும்போது தம்மு வந்து வேஸ்ட்டாக சும்மா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சீனாக வர மாதிரி இருக்குது. அந்த மாரிலாம் எல்லாம் வந்தால் நல்லாயிருக்கு. ஒரு வளர்ந்து வர ஆக்டரில் அவர் ஒரு நல்ல ஆக்டர். ஃப்யூச்சரில் இப்போது தலை தளபதி அந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இவர் வந்தார்னா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாருக்கு வந்து நின்றுவார். நல்லா நடிப்பார், இயல்பாக இருக்கும் அவரோட ஆக்டிங். பேசுறதுலாம் இயல்பாக இருக்கும். மத்தியில் ஒரு தனுஷ் யாரை பார்த்தாலும் ஒல்லியாக இருந்தால் தனுஷ்ன்ற ஒரு நேம் கொண்டு வந்தார். எனக்கு மைனஸ் அவர்கிட்ட இருந்து எதுவும் தெரியல. ஒரு படம் பட்ஜெட்டே இருக்காது. அந்த படம்லாம் விஐபி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டே இல்லை. ஆனால் அந்த படத்தை கிளாஸாக கரெக்டாக நடித்து கொடுத்துருப்பார். அது வந்து பயங்கர ஹிட். அவருக்கு இந்த ஃபாரின்லாம் போய் பாட்டெலாம் எடுக்கலை, அப்படியே வீட்டிலே எடுத்துருப்பார். எந்த ஒன்று வெளியே எப்படி போயிருப்பார், அதெல்லாம் கரெக்டான படம் அவருக்கு. ஆசம் கை, சம ஆக்டர். ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு நடிக்கவே கூடாது, இந்த மூஞ்சிலையும் வந்துச்சு, இந்த உடம்பு வச்சுட்டு சீனை போடுறான்னா. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுவுமே கிடையாது, சத்தியமே கிடையாது. ஓகே, ஏற்ற மாதிரி ரோல்ஸ் பண்ணுறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்ஸ் எனிவே. ஆ, நோ ஆப்பன்ஸுங்க, பாய். இப்போ புதுப்பேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்ம படம், சான்ஸே கிடையாது. அதுவும் அந்த கத்தி எடுத்துகிட்டு சும்மா கட்சிக்காரங்களாம் நிற்கும்போது எடுத்துகிட்டு நிற்கும் போது டைலாக் பேசும்போது செம்மையாக இருக்கும். மற்றபடி ஒரு சில இடத்துலலாம் வந்து இதுவாக இருக்கும். தனுஷ் வெரி கேஷுவல் ஆக்டர், ஒரு மூவி பார்க்குற ஃபீலே இருக்காது. தனுஷோட மூவி பார்த்தா நார்மலாக நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தையே படமாக பார்க்குற மாதிரி இருக்கும். தனுஷோட பக்கத்து வீட்டுக்காரங்க மூவி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ஒரு அவரோட ஆக்டிங் வந்து ஒரு ஒரு படத்துலையும் டெவலப் ஆனால் அவரோட அண்ணன் படத்தில் தான் அவரோட ஆக்டிங் ஸ்கோப் வந்து அதிகமாக பார்க்கலாம். புதுப்பேட்டில் ஒரு ஆக்டிங் இருக்கும், மயக்கமேடலாம் அது தூக்கி சாப்பிட்டுருப்பார். ஸோ அந்தமாரி ஒரு ஒரு ஆக்டிங் வந்து அவன் அண்ணன் படத்துலேயே பண்ணலாம். அந்த படத்தில் அவரோட ரெஃபரன்ஸ் தான் எல்லாத்துலேயுமே பொல்லாதவன் எல்லாத்துலேயுமே வரும். ஸோ அதனால் ஆக்டிங் வைஸ் அவருது எல்லாமே இருக்கும். அவர் நடிச்ச ரோல்னா எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு